ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களை. ஒரு பதிலும் ஆரோக்கியம் சார்ந்த வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போது தாய்ப்பால் கட்டி கொண்டா என்ன செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம டேக்கர் எட்டு விசிட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த வீடியோக்கு ரெட் கலரில் தெரியுற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்படி இருக்கல உடனே கூட பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குழந்தை பெற்றுக்கிட்ட ஒவ்வொரு தாய்மார்களுமே ஒரு முறையாவது இந்த பிரச்சனையை அனுபவிச்சிருப்பாங்க. வலி வேதனை தாங்கிக்கவே முடியாது, மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்ப்பால் கட்டிக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதிகமாக பால் சுரப்பும் தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது தான் காரணம். இப்போ தாய்ப்பால் கட்டிக்கிச்சு அப்படி பால் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக இன்னும் வலி வேதனை அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பால் இயற்கையாகவே பால் அதிகமாக சுரப்பதான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரே பக்கத்தில் பால் கொடுக்கறது, அப்புறம் வேலைக்கு போயிட்டு ரொம்ப நேரம் பால் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் தாய்ப்பால் கட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் வாட்டர் பேக் அப்படின்னு ஒன்று விற்கிது, அதை வாங்கி கடையில் வச்சுக்கோங்க. அதில் வெந்நீர் போட்டு அதில் அடைச்சிக்கிட்டிங்கன்னா அதில் ஒத்தடம் கொடுக்கலாம். அந்த மார்பகத்தை சுற்றி ஒத்தடம் கொடுக்கறதன் மூலமாக ஹீட் லைட்டாக கொடுத்தோம்னா அந்த கட்டிக்கிறது தாய்ப்பால் கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹாட் வாட்டர் பேக் தான் வாங்கி கொடுக்கணும்னு இல்லை, அவசர நேரத்தில் உங்கள்கிட்ட ஹாட் வாட்டர் பேக் இல்லைன்னா ஒரு வெந்நீர் வச்சு ஈரத்தாவலை நினச்சி அதில் ஒத்தடம் கொடுக்கலாம். இப்படி ஒத்தடம் கொடுக்கும்போது ஹீட் அதில் ப்ரொடியூஸ் ஆகி தாய்ப்பால் கட்டிக்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி பால் கட்டுனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பால் கொடுக்கும் பக்க ஸ்டைலை மாற்றணும். நீங்கள் இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த பக்கத்தை கொடுக்கணும், இல்லை ஒரே பக்கத்தில் பால் கொடுக்காமல் மாற்றி மாற்றி ஈவனாக கொடுக்கணும். அடிக்கடி பால் கட்டிக்கிறது ஒரு ரொட்டீனாக நீங்கள் அதை உங்கள் பால் கொடுக்கும் பழக்கத்தை மாற்றணும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் கையை வச்சு நீங்கள் லேசாக மசாஜ் பண்ணி அந்த கட்டிக்கிற பாலை எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து வெந்நீர் குளியல், பால் கட்டிச்சுன்னா வெந்நீரில் போட்டு குளிச்சிங்கன்னா ஓரளவு அந்த பால் கட்டுறது குறைஞ்சி நார்மலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பால் கட்டிக்கிச்சுன்னா மார்பகங்கள் பெருசாகியும் அந்த நிப்பிள்ஸ் எல்லாம் சின்னதாகிடும், இதனால் பால் குடிக்கிறது சிரமமாக இருக்கும். அந்த குழந்தைங்கள் வந்து பாலை வந்து கவ்வி குடிக்க முடியாது, இதனால் வந்து பால் கட்டுற தன்மை அதிகமாகும். அதனால் பாலை வந்து மசாஜ் பண்ணி அந்த ஹீட் ஒத்திரம் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் குறையும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் வெளியில் எடுத்துருக்கீங்கன்னா கைகளால் மசாஜ் பண்ணி கொஞ்சம் நிப்பிள்ஸ் பெரியானோன்னா நீங்கள் வந்து பால் வந்து கவ்வி தப்பி குடிக்கிறது குழந்தைக்கு வசமாக இருக்கும். பால் கட்டிக்கிட்டு உடனே நீங்கள் பால் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா பால் நிறைய வந்து வரும், குழந்தை வாய் வச்சுன்னா நிறைய பால் வந்து குழந்தைக்கு போகும், இதெல்லாம் மூச்சு தண்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து பால் நம்ம கட்டியிருக்காது உடனே வெளியில் எடுக்கணுங்கிற நோக்கத்தில் குழந்தைய வச்சு குடிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க, மூச்சு தண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே குழந்தைய வந்து பால் எடுத்து பால் நிறையா வரும்போது கவனமாக கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இது ஒரு முக்கியமான வீடியோ நினைக்கிறேன். இது பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உள்ள ரெட் கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் அப்படின்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்ல உடனே கூட பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.